விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இன்னைக்கு ஃபார்மிங்னாலே நிறைய பேர் அலறி அடிச்சு ஓடக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஃபார்மிங்கில் வெற்றியும் பெற முடியும் என்று சிலர் நிறைய கடின உழைப்பை போட்டு ஃபார்மிங்கை வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. அப்படி ஒரு நபர் கூட தான் இன்றைக்கு நாம் உரையாடப் போகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் கோவிந்தபுரத்தைச் சேர்ந்த திரு ஏகாம்பரம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வர்றார். அவருடைய அனுபவங்களை இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். வணக்கம்ண்ணா. ஆ, வணக்கம். உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி? என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டி ஏகாம்பரம். நம்ம சொந்த ஊர் பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டம் கோவிந்தாபுரம். உங்களுடைய பண்ணையில் நீங்கள் என்னென்ன வளர்த்துக்கிட்டு வரீங்க? என்னோடய பண்ணையில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாடு வளர்த்துருந்தோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோழி ஆடு, இது மூணு தான் வளர்த்துன்னு இருக்கோம். எத்தனை வருடங்களாக இந்த பண்ணை வந்து நீங்கள்? நாங்கள் வந்து ஒரு 3 வருடமாக ஆடு மாடு கோழி எல்லாம் ஒருங்க இந்த பண்ணையாக வளர்த்து கொண்டு இருக்கோம். இந்த பண்ணை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது அங்கே ஒர்க் பண்ணும்போது அப்பா அம்மா மாடு ஆடு இவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது அங்கே போகும்போது பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எங்களை ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தா சரியாக சேலரி வரல கான்ட்ராக்டில். அதுக்கடுத்து சரி நம்மளே ஏன் ஒரு விவசாயமாக இல்லை ஆடு மாடு எல்லாம் வரும் இந்த கூட ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு அதுலேருந்து வர பைசாவே போதும் அப்படின்றதுனால இந்த ஃபீல்டில் வந்தோம். இப்போ எல்லாரும் ஆடு பண்ணை வச்சுருப்பாங்க, இல்லை மாட்டு பண்ணை வச்சுருப்பாங்க, இல்லை கோழி பண்ணை வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது? நாங்கள் பார்த்தோன்னா யூடியூப்பில் பார்த்துருந்தோம். அதான் மாடு வண்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது மாடில் ஒரு பால் கறந்து பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களே வந்து எங்கள் நாட்டு மாடு பால்னா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்டாங்க. சரி நாங்களும் சேர்ந்து மாட்டு பால் கொடுத்தோம். அதுக்கடுத்து ஒரு மாடு வச்சுருந்து அப்புறம் ஒரு 4-5 மாடை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து சரி ஏன் ஆடு இறைச்சி கேட்டாங்க. சரி ஆடும் வளர்க்கலாமே அப்படின்ட்டு சரி ஒரு 2 ஆடு எடுத்தோம். அது ஒரு 10 ஆடு ஆயிடுச்சு இன்றைக்கி. அதுலேருந்து வர வருமானமும் நம்மளுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம், இது ஒரு பக்கமாக போகுது. வீட்டுக்கு வருமானம் பார்த்தோன்னா அது டெய்லின்ட்டு கோழி வளர்க்க ஆரம்பித்தோம். அது பார்த்தோன்னா 2 கோழி வளர்க்க ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 100 கோழிக்கிட்ட எங்ககிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா சரி இதே வந்து ஒரு இன்குபேட்டர் யூடியூப்பில் பார்த்தோம். ஒரு இன்குபேட்டர் வச்சு சரி இதுலேருந்து அடம் வச்சு இறக்குனா இதை கொஞ்சம் ஒரு 1 டே இது லைட் போட்டு இதை நாங்கள் வளர்த்து வெளியே விட்டுடுறோம். இங்கே கஸ்டமர் இப்போ பார்த்தோன்னா எங்ககிட்ட அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கோழி வேணும், சண்டே ஆகணும் வந்து கேட்குறாங்க. சரி அவங்களுக்கு கோழி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தோன்னா இப்போ 100 கோழி இருக்குது. முட்டை கேட்குறவங்களுக்கு முட்டையும் சேல் பண்ணுறோம். இப்போ கோழி இறைச்சி கேட்குறாங்கன்னா சரி நாட்டுக்கோழி சேவல் வேணும், சிறுவடை பெருவடை அப்படின்னு கேட்குறாங்க. சரி இப்போ எங்ககிட்ட பார்த்தோன்னா சிறுவடை பெருவடை வான்கோழி இது எங்ககிட்ட பார்த்தோன்னா இருக்குது. சேல் பண்ண இறங்கிட்டோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா 1 பேட்ச் முடிஞ்சிச்சு, 2வது பேட்ச் இறங்கியிருக்கோம். இப்போ ஓகே, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் ஏன் அவசியம்? ஒருங்கிணைந்த பண்ணிங்கன்னா ஒரு 1 வருமானம் இல்லைனாலும் 100 இதில் பார்த்தோன்னா வருமானம் வரும். உங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு வருமானம் வேணும், பால் மட்டும் கொடுத்துருந்தா ஏன் நம்மளுக்கு சேஃப்டின்னு பார்த்தினா எதுவுமே இருக்காது. வீட்டுக்கு இந்த பைசா மட்டும் பால் பைசா மட்டும் வாங்கி நம்ம குடும்பம் பண்ண முடியாது. சரி நம்ம இப்போ இல்லை இந்த இப்போ ஆடு வச்சுருந்தோம்னா ஆடு வந்து பார்த்தினா நம்மளுக்கு போகிறோம் மொத்தமாக ஒரு சேல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேட்ச் சேல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு எதாவது தேவைன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்கணுமோ இல்லை வீட்டுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. மொத்தமாக எத்தனை இடத்துல நீங்கள் பண்ணை அமைச்சிருக்கீங்க? நாங்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு 3 இடத்துல அமைச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது இந்த இடம் தான். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு மாடு மட்டும் தான் இங்கே வச்சுருக்கோம். மீதி 2 இடத்துல மட்டும் கோழி வான்கோழி இதை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது அங்கே இப்போ 1 டே செக்கு கேட்குறவங்களுக்கு தனியாக அது ஒரு இடம், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் கோழி கேட்குறவங்களுக்கு சரி அது ஒரு இடமாகவும் வளர்த்து கொண்டு இருக்கோம். இப்போ பார்த்தோன்னா ஒரு 3 கொட்டா லைவாக போட்டிருக்கோம். அங்கே 1 டே செக்கு இறக்கி இங்கே எடுத்துன்னு வந்து ஒரு 45 நாள் கழிச்சு பார்த்தோன்னா இந்த கொட்டாவில் இங்கே விட்டுருவோம். இங்கே விட்டு இங்கே ஒரு கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு இடம் மாற்றுவோம். மாற்றி ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கறிக்கு வர டைமுக்கு சேல் பண்ண ஆரம்பிடுவோம். முட்டை கேட்குறவங்களும் முட்டையும் சேல் பண்ணி கொண்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் முறையில் தான் வளர்க்கணும்னு என்னோடய ஏமு. சரி இதை வந்து நம்ம மெடிசனோ இல்லை இன்ஜெக்ஷன் போட்டோ இந்த கோழியோ ஆடு மாடோ வளர்க்கணுன்னு ஆசை கிடையாது. எங்களுக்கு பார்த்தோன்னா இயற்கையான முறையில் பார்த்தோன்னா மேய்ச்சல் முறையில் தான் நாங்கள் கோழி ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறோம். நீங்கள் பார்த்தோன்னா நீங்களே பார்க்கலாம் லைவாகவே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே திறந்த வெளியாக தான் இருக்கும். பக்கத்துலேயே மாட்டு சாணம் வந்து பார்த்தோன்னா கலெக்ஷன் பண்ணி கொட்டியிருப்போம். அந்த சாணத்தை வந்து பார்த்தோன்னா கோழி டேரெக்டாக அதையே கலரி அதே அதில் இருக்கிற பூச்சி புழு எல்லாமே அதே சாப்பிட்டு கொண்டு வருது. மாடு பார்த்தோன்னா இங்கே ஏதாவது விட்டுன்னா பில்லு எல்லாமே அதே இயற்கையாக மழை பெஞ்சுன்னா பில்லு இருக்கும். மழை இல்லாத டைம் பார்த்தோன்னா வெஹிக்கிள் நாங்கள் விவசாய மன்றத்துலேருந்து இங்கே வெஹிக்கிள் எடுத்துன்னு வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெஹிக்கிளை வந்து மாட்டுக்கு போடுவோம்.
இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற பண்ணையை காட்டுறோம் நேரடியாகவே. அதில் என்னென்ன வச்சுக்கிறோம், மாடு கோழி வச்சுருக்கோம், ஆடு இருக்குது, இது மூணுமே காட்டுறோம். இப்போ லைவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடு இருக்குதுங்க. இதோட கனிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் ஒரு பால் மட்டும் ஒரு 10 லிட்டர் கிடைக்கும் காலையில். இப்போ ஈவினிங் அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு 10 லிட்டர் பால் இல்லை ஒரு 9 லிட்டர் வரும். இதுக்கு நாங்கள் பார்த்தோன்னா மாட்டு தீவனம், அதுக்கடுத்து பார்த்தோன்னா தீவனம் காலையில் பார்த்தோன்னா சாதமும் கொஞ்சம் மாட்டு தீவனமும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். தவிடு புண்ணாக்கு இது மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தோன்னா கணுக்குட்டிங்க இங்கேயே கட்டிடுவோம். ஏன்னு கேட்டால் அது கூட மாட்டு கூட போயிடுச்சுன்னா பால்லாம் குடிச்சிடும். இந்த லைன்லேயே இங்கேயே பார்த்தோன்னா ஒரு ஷெட்டு பக்கத்துலேயே கட்டிடுவோம். இது கற்று வைக்க போட்டு வச்சுருப்போம். ஈவினிங் ஒரு 5:30க்குலாம் மாடு இங்கே வர இறங்கிடும். வந்த உடனே அதை கட்டிவிட்டு அதுக்கு திருப்பி மாட்டுக்கு பார்த்தோன்னா தவிடு புண்ணாக்கு பொட்டு இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு கொடுப்போம். கொடுத்து அது குடித்த ஒரு 1/2 hour கழிச்சு நாங்கள் எப்போ போல் பால் கறந்து எடுத்து போக ஆரம்பிட்டோம். மாட்டுக்கு பார்த்தோன்னா என்னென்ன தீவனம் வைக்கிறோன்னா பசுந்தீவனம், ரெண்டாவது அடை தீவனம், பார்த்தோன்னா வைக்கோல், இது மூணு தான் நாங்கள் மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துன்னு இருக்கோம். இதை வந்து மேய்ச்சல் முறையிலையும் மேய்ஞ்சிட்டு வந்துடும். எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை ஹோல்ஸ் கடையில் பார்த்தோன்னா தவிடு புண்ணாக்கு அதுக்கடுத்து பொட்டு இது மூணு மாட்டு தான் கொடுக்குறோம் நாங்கள். இப்போதைக்கு வேறு எதுவும் கொடுக்கல இதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு கொட்டகை. என்னோடய இது பார்த்தீங்கன்னா இப்போ இது அளவு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 x 12 தான் இருக்கும் அகல நீளம் பார்த்தோன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 20 ஆடு மெயின்டைன் பண்ணின்னு இருக்கேன். இது 20 ஆடில் பார்த்தீங்கன்னா எந்த குட்டிங்க மட்டும் ஒரு 10 குட்டிங்க இருக்குது. இது ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் மேய்ச்சலுக்கு நாங்கள் திறந்து விடுவோம். ஏன்னு கேட்டால் இந்த காயில் பார்த்தா பில்லுங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த பனியோட இது வந்து தண்ணி இருக்கும், அது மேய்ஞ்சால் அதுக்கு ஆட்டுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாதாயிடும், சளி பிடிக்கும், ப்ராப்ளம் வரன்றதுனால ஒரு 9 மணிக்கு அந்த வெயில் ட்ரை ஆன பிறகு இதை பார்த்தோன்னா நாங்கள் மேய்ச்சல் முறையில் அவுத்து விட்டுருவோம். இதுக்கு நாங்கள் பார்த்தோன்னா தீவனம்னு பார்த்தோன்னா இது மாட்டுக்கு தீவனம் வைக்கிற மாதிரியே இதுக்கும் லைட்டாக வந்து பார்த்தோன்னா பசு தீவனமும் லைட்டாக இதுக்கு பார்த்தோன்னா பொட்டு புண்ணாக்கு அதுமாரி கொஞ்சம் நாங்களே இதுக்கு கொஞ்சம் கொடுப்போம். இது அது விருப்பமாக சாப்பிடும். மேய்ச்சல் முறையில் மேய்ஞ்சிட்டு எங்கள் கொட்டைக்கு இங்கேயே வந்துடும். இந்த இடத்துக்கே வந்த பிறகு பார்த்தோன்னா கரெக்டாக அதுவும் ஒரு 6:00 இங்கே வரும். வந்தோன்னா நாங்கள் அதை என்ன பண்ணுவோம், எங்கள் பையன் நானே எல்லாமே கட்டிடுவோம் இங்கேயே. இது பார்த்தோன்னா இதால் எங்களுக்கு எதுவும் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா இது ரொம்ப அதிகம் கிடையாது. இது நாங்கள் ஈவினிங் மட்டும் 1 to 1.5 மட்டும் இது கீழே இருக்குது ஆட்டு சாணையெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறோம். சில பேர் மாடி இப்போ பார்த்தோன்னா சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ஆட்டுக்கு வந்து ஸ்டேஜ் மேலே ஆடு வளர்க்குறோம் நாங்கள் அப்படின்னு. நாங்கள் அந்தளவுக்கு பெரிய லெவலுக்கு போகல, சிறிய லெவலில் தான் இருக்கோம். எங்களுக்கு இதில் இருக்கிற வருமானத்தை வச்சு மேலே மேலே வளர பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. என்கிட்ட பார்த்தோன்னா ஆடு வகையை பார்த்தோன்னா சேலம் கருப்பும், ரெண்டாவது பார்த்தா ஒரு கன்னி ஆடும், நாட்டு ஆடுங்க தான் ஏற்கனவே வச்சுருந்தது. இப்போ சரி லேட்டஸ்ட்டாக அது இப்போ கன்னி ஆடும் சேலம் கருப்பும் வளர்க்குறோம். ஏன்னு கேட்டால் அது வந்து பார்த்தோன்னா ப்ரீடிங் நல்லாயிருக்கு, அது வந்து இறைச்சிக்கும் கூடுதலாக வருது. ஹைட்டு பார்த்தோன்னா கொடியாடு இதையும் ஒரு வெரைட்டி நம்ம எடுத்துன்னு வளர்த்துன்னு இருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணி இது ப்ரீடிங் வந்த பிறகு இதை வச்சு மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் கோழி வளர்க்குறேன். இது மூணாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன கோழி வளர்க்குறேன்னு காட்டுறேன் லைவாக பாருங்கள். இது பார்த்தோன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க, பெருவடையும் கடகநாத் சிறுவடையை காட்டுறேன், சிறுவடையும் தருகிறேன் பாருங்கள். சிறுவடை அது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட லகன் வெள்ளைக்கோயை வந்து மேய்ச்சல் முறையில் இன்ஜெக்ஷன் போடாத மேய்ச்சல் முறையில் இது வளர்த்த எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா இதுவும் மேய்ச்சல் முறையில் தான் நாங்கள் வளர்க்குறோம். கருங்கோழி வெள்ளைக்கோழி வான்கோழி பார்த்திங்கன்னா வான்கோழி இருக்குது. இது பார்த்தோன்னா மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்து கொண்டு இருக்கு. இது பார்த்தோன்னா தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ரு ஃப்ரீ ஷார்ட்ரு காட்டுறேன் தீவனம். இது முட்டைக்கு மட்டும் இங்கே கவர் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன வெளியே வந்து காக்கா சப்போஸு பூனை முட்டையெல்லாம் வந்து குடிச்சிடும். அதனால் சரி நம்ம கூண்டு வந்து அங்கே கவர்த்துப்போம். வெளியே உள்ள மட்டும் பார்த்தோன்னா முட்டைக்கு பார்த்தோன்னா இங்கே ஒரு கூடை வச்சுருவோம். அதிகமாக பார்த்தா அது வெளியே தான் விரும்பும் கூடையில் இந்தமாரி அடப்பாக அதில் ஒரு வைக்க வச்சு அது முட்டைக்கு இங்கே வச்சுருவோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 5-6 முட்டை கிடைக்கும் எங்களுக்கு. இங்கே இட்டு வச்சுருக்கோம், கூண்டில் மீதியெல்லாம் இட்டுறோம்.
முட்டை மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு 20 முட்டைக்கு கலெக்ஷன் ஆகும் எங்ககிட்ட. தீவனம் என்ன கொடுக்குறோம்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா கம்பெனி தீவனம், இது என்னன்னா ஃப்ரீ ஷாட்ரு, இது கூட நாங்கள் அரி அரிசியும் கோழி தீவனமாக மிஸ் பண்ணிப்போம், மிஸ் பண்ணி இதை தான் போட போகிறோம் பாருங்கள். இது விருப்பமாக அதிகமாக சாப்பிடும் இதை. இது பார்த்தோன்னா நாங்கள் டூ டைம் தருவோம், காலையிலையும் ஈவினிங்கும் கொடுப்போம். ஏன்னு கேட்டால் ஈவினிங் ஒன்று ஒன்று சாப்பிட்ருக்காது, கோயில் சரிமணம் ஆகாதுன்றதால நாங்கள் மூணு டைம் தரது கிடையாது, டூ டைம் தான் தரோம். மீதி ஒன் டைம் மட்டும் பார்த்தா மதியம் மட்டும் நேச்சுரல் முறையில் மேய்ஞ்சிட்டு வந்துடும், காலையில் ஈவினிங். அடுத்து பார்த்தோன்னா இந்த மூணு ஷெட்டு போட்டிருக்கோம், இது வந்து பார்த்தோன்னா 10x10 அளவு தான் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம இன்னொரு ஃபார்ம்லேருந்து ஒன் டே சிக்கு வளர்த்துன்னு இருக்கோம். அது பார்த்தோன்னா வான்கோயி, ரெண்டாவது கடகநாத், ரெண்டாவது சிறுவடை, இது மூணுமே வளர்த்துன்னு இருக்கோம். அங்கே என்னன்னா மேச்சல் முறையில் வளர்க்க முடியாது, ஒன் டே சிக்குன்னா அதில் லைட் போட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு 45 days கழிச்சு பார்த்தோன்னா இந்த கொட்டைக்கு மாற்றிடுவோம். ஏன்னு கேட்டால் இங்கே இயற்கையாக மேயும், இடம் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வரும். அதனால் சரி இங்கே கொட்டைக்கு போட்டுருவோம். இங்கே பார்த்தோன்னா முதல் ஃபார்ம் பார்த்தீங்க, இங்கே நம்மளது ரெண்டாவது ஃபார்ம் வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது என்னன்னு நேரடியாக போய் பார்க்கலாம். இப்போ பின்னாடி பார்த்தோன்னா நம்மளது கொட்டையை பார்த்துருப்பீங்க. அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தோன்னா 22, அகலம் வந்து 15. இது ஏன் கீழ்த்து முறையில் ஓலை குடிசையில் ஏன் பண்ணியிருக்கோன்னா வெயிலுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கூலிங்காக இருக்கின்றதுனால குடிசை முறையில் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த ஃபார்மை. இது பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ பைசா வந்ததுன்னு பார்த்தோன்னா எனக்கு 30,000 ரூபா வந்ததுங்க. இதை என்கிட்ட இருந்து சிம்பிளாக வச்சு பண்ணியிருக்கோம் நாங்கள். இடத்துல பார்த்தோன்னா ஒன் டே சிக்கு இருக்குது. இது என்னன்னா நாங்கள் இன்குபேட்டர் மூலமாக வச்சு இறக்கி லைட் போட்டு நாங்கள் இந்த கூண்டில் வச்சு வளர்க்குறோம். அதுக்கு ஒரு தாய் கோயும் கொடுத்துருப்போம், ஒரு 20 கோழி குஞ்சுக்கு ஒரு தாய் கோயின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன் தாய் கோயி கொடுக்குறோன்னா அதோட பவர் இல்லாத டைமில் அது ஹீட் ஃபார்ம் பண்ணிக்கும். அடுத்தது என்னென்னு பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. இது எல்லாமே பார்த்தா நம்ம சிம்பிளாகவே போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தோன்னா இன்குபேட்டர்லேருந்து ப்ரூடிங் போட்டிருக்கோம். அது எப்படின்னா ஒரு 50 குஞ்சுக்கு ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ்அண்ட்டு செலக்ஷன் பண்ணி 50 watts போட்டு லைட் போட்டு போட்டிருக்கோம். வாங்க காட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா இன்குபேட்டர்லேருந்து இறக்குன குஞ்சுங்க தான், 50 குஞ்சு இருக்குது. இது பார்த்தோன்னா 50 watts லைட் போட்டு ப்ரூடிங் போட்டிருக்கோம். இது ஏன் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோன்னா இது ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் இது வந்து ஹீட் ஃபார்ம் ஆகும். இதில் ரெண்டாவது வந்து சைடில் போய் பார்த்தோன்னா சதுரமாக இருந்ததுன்னா அது சைடில் போய் ஒருங்கும், அதில் பார்த்தோன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறி இறந்துடும். அதனால் ரவுண்ட் ஷேப்பில் ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா தண்ணி ஷாட்ரு இது உள்ளே வச்சுருவோம், அதுக்கு தேவையானது எடுத்துக்கோம். ஒரு டூ ஒன் டே ஒரு நாள் கழிச்சு பார்த்தோன்னா இதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து மூவ் பண்ணிட்டு ரெண்டாவது யாரும் நியூஸ் பேப்பர் போட்டு இதில் பார்த்தோன்னா தவிடு ஊமியெல்லாம் போட்டு அதுக்கடுத்து தண்ணி ஷாட்ரு இதில் வச்சுருவோம். இதை ஒரு 45 days கழிச்சு பார்த்தோன்னா வெளியே விட்டுருவோம். நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டிருக்கலாம், அதில் எடுத்து போய் 45 days கழிச்சு அங்கே வெளியே விட்டு இயற்கை முறையில் வளர்ப்போம். இதில் பார்த்தோன்னா தாய் கோயிங்க வச்சுருக்கோம் இங்கே. அது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ரீடிங் இனத்தை அழிஞ்சிடக்கூடாதுன்றதுனால தாய் கோயி பார்த்தோன்னா சிறுவடை பெருவடை வச்சுருக்கோம். இதில் என்னென்னா நாங்கள் இன்குபேட்டர் மூலமாகவும் யூஸ் பண்ணுறோம். இது இன்குபேட்டர் பார்த்தோன்னா பவர் இல்லாத டைமில் வந்து பார்த்தோன்னா இன்குபேட்டர் பார்த்தோன்னா முட்டை வந்து ரொம்ப இன்குபேட்டரில் பவர் இல்லைன்னா அதோட இது பார்த்தோன்னா குஞ்சு வந்து வெளியே வராமல் இறந்து போயிடுது. இன்வெர்ட்ரு கண்டிப்பாக வச்சுக்கிறது நல்லது. இன்வெர்ட்ரு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு 4 hours இல்லாட்டி ஒரு 8 hours யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி காலிகேஷன் பண்ணி வாங்கிக்கணும் இன்வெர்ட்ரு. இதைமாரி இன்குபேட்டரில் குஞ்சு இறக்கி ப்ரீடிங் வளர்க்க போகிறோன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணோம், இன்வெர்ட்ரு இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. அதாவது நாங்கள் தாய் கோழி வச்சுருக்கோம் பார்த்தோன்னா 1, 2, 3 ஒரு 6 தாய் கோழி வச்சுருக்கோம் இங்கே. அதுலேயும் நாங்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரி குஞ்சு பொடிச்சு வெளியே வர ஸ்டேஜ் பாருங்கள், குஞ்சு பொடிச்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் வெளியே எடுத்து விடணும், இப்போ வெளியே எடுத்து விட போகிறேன். இன்னும் ஒரு 4-5 குஞ்சுங்க பொறிக்கணும், அதனால் வச்சுருக்கோம் பாருங்கள். இது நாங்கள் தாய் கோயிலில் பார்த்தோன்னா ஒரு 15 முட்டை வைப்போம். 15 முட்டையில் இது வந்து
ஒரு 21 நாள் கழிச்சு பார்த்தோம்னா இது வந்து தானா 1-2 நாள் தந்து வெளியிடுவோம். தீவனம் சாப்பிடும், சாப்பிட்டு தண்ணி குடிச்சு எப்பவும் போல வந்து அடத்துக்கு படுத்துடும். அந்த முட்டை கழிச்சு பொறிச்ச உடனே அது இதில் பார்த்தோம்னா என்னென்ன வச்சிருக்கனா, ஒரு பாண்டில் பார்த்தோம்னா மணல், ரெண்டாவது ஒரு இரும்பு பொருள், மிளகாய். ஏன் இரும்பு வச்சுருக்குன்னா, ஒரு இடி இடிச்சதுன்னா அந்த இரும்போட தன்மை வந்து இழுத்துக்கணுவாங்க. மண் வந்து ஏன்னு வச்சுன்னா ஈரப்பதத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். வெக்கை ஏன்னா ஈட்டு தரத்துக்கோசம் வெக்கை வச்சுருக்கோம். மிளகாய் வந்து பார்த்தா பூச்சி எதுவும் ஃபார்ம் பூச்சி எதுவும் வராது இருக்குது, அண்டாத இருக்கிறதுக்கோசம் மிளகாய் வச்சுருப்போம் கூட. எல்லாமே தாய்கோள் மூலமாகவும் நாங்கள் இறக்குறோம். பழப்படி எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கு பட்டருன்றதுனால இதில் இங்கு பட்டரையும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கார்டன்ட்டு கேவிகேலே நம்மளுக்கு 7 ரூபான்னு தராங்க ஒரு சிக்கு. அதை லைட் போட்டு தான் நாங்கள் வளர்க்குறோம். பாருங்கள், இதுக்கும் அதே கோழிக்கு கொடுக்குற ஷாட்ரு, ஃப்ரீ ஷாட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இது கொடுத்துருக்கோம். இது வந்து 25 டேஸ் கழிச்சு பார்த்தோன்னா இதை நம்மளுக்கு சேல் பண்ணிக்கலாம், இல்லை முட்டைக்கு வேணும் வைத்துக்கலாம். சரி, இதை நாங்கள் புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். ரெண்டாவது இது வந்து பெரியோடை. இது பெரியோடைன்னா பார்த்துட்டு போயிருந்தீங்க, பெரியோடை கோழி வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் வெரைட்டி தான். இதுக்கும் நாங்கள் தனியாக ஒரு முட்டை 15 முட்டை வச்சு இதையும் நாங்கள் அழகாக வச்சுருக்கோம். இதில் பார்த்தோன்னா வான்கோழி முட்டை வச்சுருக்கோம். இது நம்ம நாட்டுக்கோயிலே வச்சா வான்கோழி முட்டையும் பொறிக்கும். இது வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டுக்கோயில் முட்டைக்கு பார்த்தோன்னா 21 நாள், வான்கோழி முட்டைக்கு பார்த்தோன்னா 28 நாள் ஆகும். பாத்துக்கும் சேம் தான். இது என்னென்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேஸ்ட்டு, வெளியே பேலட் பாக்ஸ் பார்த்தோன்னா இதில் மெட்டீரியல் வந்துட்டு இது யூஸ் பண்ணிட்டு வெளியே போட்டுருவாங்க. இதை நம்ம ஃப்ரெண்டு அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னார்னா, சரி நீங்கள் கூண்டில் வளர்க்குறீங்களா, அதேமாதிரி இதை நீங்கள் கரெக்டாக கூண்டு மாதிரியே மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது வந்து மேலே ஓப்பன் டைப்பு தான். இது வந்து நாங்கள் ஆணி போட்டு கூண்டு மாரியே பண்ணிட்டோம். இதில் கட்டிங் போட்டு கட் பண்ணி இது ஒரு டோர் மாரி ஃபிட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தோன்னா எல்லாமே முட்டைக்கு வர கோயிங்க, தாய் கோயிங்கெலாம் இங்கே தான் வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் வான்கோயும் இருக்கும், இதில் வான்கோயை விட்டுருப்போம், இதில் முட்டைக்கு கவுத்து வச்சுருக்கோம். எதுவுமே பார்த்தோன்னா நம்ம ஈஸியான முறையில் தான் வளர்த்து கொண்டு இருக்கோம். ஏன்னு கேட்டோன்னா, நம்ம வந்து ரொம்பவும் பைசா எடுத்த உடனே போட்டு நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்கலான்னு எல்லாமே முயற்சி பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க, எதுவுமே கடைகிற பொருளை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் புறா குண்டு வளர்க்கறதுக்கோசம் நம்மளுக்கு ஐடியா கொடுத்தாரு. யூடியூப் சேனலில் பார்த்து தான் நாங்கள் புறா கடிக்கிறதுக்கு லேக்கராக அடித்தோம். இது புறா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே செட்டாக வளர்க்க முடியல. ஏன்னு கேட்டால் பக்கத்தில் மாடி மேலெல்லாம் பாத்ரூம் போயிட்டு திட்டுறாங்கன்றதுனால நாங்கள் வளர்க்கலை. ரெண்டாவது என்னென்னா, இதை அப்படியே அந்த புறா குண்டை கோழிக்கு முட்டை இடத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்னென்னா பாருங்கள், ஒன்றுக்கு 1.5 அகலம் இருக்குது. இதில் பார்த்தோன்னா ஒரு 12 அறை இருக்குது. இதில் பார்த்தோன்னா நாங்கள் சரி இது சும்மா தான் எடுத்து வச்சேன், இதில் ஒரு துணி போட்டு இதை பார்த்தா எல்லாமே கோழி இதுலேயே முட்டை எடுதுங்க. ஃபேன்சி கோயும் வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தோன்னா இதில் தான் வந்து முட்டை வைக்கும், தனித்தனியாக அது அது போய் முட்டை வைக்கும். அந்த முட்டையை பார்த்து கலெக்ஷன் பண்ணி எடுத்து போனாங்க மிஸ் ஆகுதளவுக்கு. நயல் இருக்கணும்னு நாங்கள் சரி நாங்கள் கோழி வளர்த்தா வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கோழிக்கிட்ட இறந்துச்சு. என்னான்னு பார்த்தா வெள்ளை காய்ச்சல் வந்துருந்து. சரி, அதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் போது தெரியல, நயல் இல்லாததுனால வெயில் ஹீட் ஆகுதுனால உடம்பு சுட்டாகி அது பார்த்தோன்னா வெள்ளை காய்ச்சல் வந்து நிறைய இறந்துருச்சு. ரெண்டாவது சரி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ண ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னால் மரம் வச்சுருக்கணும் அப்படின்னாரு. நம்மளுக்கும் யூஸ் ஆகணும், கோழிக்கும் யூஸ் ஆகணும்னாங்க. சரி, அதனால் முருங்கை மரம் வச்சோம். முருங்கை மரம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வச்சு ஒரு 15 நாள்லேயே துளிர் வர ஆரம்பிச்சிடும். சரி, நயல் சீக்கிரமாக வரும்ன்றதுனால முருங்கை மரம் வச்சோம். இந்த முருங்கை மரம் பார்த்தோன்னா அது கோழி இலைங்களாம் அதே பார்த்தோன்னா சாப்பிட்டுங்க. கீழே உதிர்ற இலையும் சாப்பிடும், நாங்களும் கொஞ்சம் பறித்து போடுவோம். இது இலைன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அது இங்கே நேச்சராக வந்து சாப்பிட்றதுனால இங்கேயே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை தண்ணி ஒரு இடத்துல வச்சுருப்போம். அரிசி ஷாட்ரு இது வந்து பார்த்தோன்னா குளோயர்னு குத்துருப்போம் தீவனம். அதுக்கு கோழி பார்த்தோன்னா கடகு நாற்று வச்சுருக்கேன் சாப்பிட்றது பாருங்கள். இதை பார்த்தோன்னா காலையில் தீவனம் கொடுக்கும்போது இதுலேருந்து ஒரு எங்களுக்கு அசோலான்ட்டு யூடியூப் சேனலில் பார்த்து நாங்கள் அதுக்கிட்ட அசோலா வளர்க்கலான்ட்டு கேவிக்கையில் போய் கேட்டோம். எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1 கிலோ கொடுத்தாங்க. இது வந்து 18 இது அகல நீளம் பார்த்தோம்னா 18 5 அடி அகலமும் 18 நீட்டு பார்த்தோன்னா அசோலா பேக்கு. இது ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கினேன். இதில் பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு செம்மண், மாட்டு சாணம் கரைச்சி விட்டுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போர் மண் இருக்குது பார்த்தீங்களா, போர் மண் அதோட இது வந்து இதில் போட்டிருக்கோம். இது எல்லாம் போட்டு தண்ணி பிடிச்சி இதில் ஒரு மறுநாள் வந்து அசோலை கொட்டி இதில் விட்டோம். இப்போ பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து 1 கிலோ கிடைக்குது. இதில் பார்த்தோன்னா டெய்லி எங்களுக்கு 1 கிலோ வரும். இந்த 1 கிலோ வந்து அந்த 1 டே சிக்கு கொடுக்குறோம்.
ரெண்டாவது இந்த பெரிய கோழிங்களுக்கும் கொஞ்சம் போட்டு போட்டு கொடுக்குறோம். ப்ரோட்டீன் அதிகம்னாங்க. இதை பார்த்தினா சாப்பிட்றதுனால பார்த்தினா கோழி நல்லா இருக்குது. அதனால் இது ஏன் கொடுக்குறோம் இயற்கையான முறையில்? ஏன் இந்த செடி எடுக்கலைன்னா இதுங்க வந்து நம்ம பார்த்தோன்னா வெளியே வந்து பறந்து ஏதோ வந்து குஞ்சுங்களை பிடிக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் இந்த செடி விட்டுருக்கோம். இதில் வந்து பறந்து வரும்போது இதில் உள்ளே போய் கோழி குஞ்சுங்க பார்த்தினா மறைஞ்சிக்கும். இப்போ பார்த்தோன்னா பின்னாடி பார்த்தோன்னா இவ்வளோ மரம் வரட்டி வச்சுருக்கேன். எதுங்கன்னா நம்ம ஒரு கொட்டையை அமைக்கிறதுனா மரம் கண்டிப்பாக அவசியம். நயல் கண்டிப்பாக இருக்கணும். கோழி வளர்க்கணும்னா கண்டிப்பாக மரம் சுற்றி இந்த ஒரு கொட்டையை சுற்றி மரம் இருக்கணும். அப்போ நயல் வரும். நம்மளுக்கு பார்த்தோன்னா வெயில் இல்லாமல் இருக்கும். நயல் இருந்ததுனால தான் நம்ம கோழி வளர்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நோய்கள் மேலாண்மை. இப்போ பார்த்தோன்னா கோழிகளுக்கு என்னென்ன நோய் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா வெள்ளை காய்ச்சல், ரத்த காய்ச்சல், அதுக்கடுத்து பார்த்தோன்னா அம்மை நோய், இதுமாரி நோய்கள் வருது. இதுக்கு என்னன்னா நம்ம ஒன்டே சிக்குக்கு என்ன வருது? ஒன்டே சிக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து லைட்டில் வந்து ப்ரீடிங் போடும்போது பார்த்தோன்னா அதிகமான வெப்பம் வந்து இருந்தாலும் வெள்ளை காய்ச்சல் வருது. வெப்பம் கம்மியாகனாலும் இந்த ப்ராப்ளம் வருது. இது ஏன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நோய் வராது. மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அந்த ஒன் டே சிக்கு. அதாவது பெரிய கோழிங்க பார்த்தோன்னா சீசன் பருவத்தில் மாறும்போது சளி பிடிக்கும். அதேமாரி வந்து பார்த்தோன்னா அது எதை வராமல் தடுக்கணுன்னா கே நிலையில் குப்பமணியில் சிறுகசலாங்கனியில் மலைவேம்பு இது எல்லாமே பூண்டு மிளகு சீரகம் இது எல்லாமே அரைச்சி ஒரு பேஸ்ட் முறையில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்துன்னா ஒரு மூணு நாளைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுப்போம். இந்த பேஸ்ட் மாரி எடுத்து தண்ணியை வந்து கண்டிப்பாக தண்ணி மேலே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். தண்ணி வந்து ஒரு மூணு வேளைக்குமே நாங்கள் தண்ணியை மாற்றிடுறோம். சுத்தமான தண்ணி தான் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. அந்த தண்ணியில் நாங்கள் ஒரு நாள் வந்து தண்ணியில் மிஸ் பண்ணி அந்த மருந்தை ஒரு நாள் மிஸ் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது நாள் வந்து சுத்தமான தண்ணி வைப்போம். அப்போ தான் அது குடிக்க விருப்பமாக வரும். ஏன்னா அதே கசப்பான தண்ணியே கொடுத்தா குடிக்காது தண்ணி. சரி, அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்த கோழிங்க வந்து வெளியே போயிட்டு வரும்போது பார்த்தோன்னா காலை வந்து அந்த தண்ணியில் வச்சு அலம்போம். ஏன்னு கேட்டால் அது ஈட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியை வந்து நாங்கள் இந்த மாதிரி பாத்தி மாதிரி வச்சுருக்கோம். அதில் தண்ணியை வந்து விட்டு வச்சுருப்போம். அது வந்து குடிக்காது. அதுவே தெரியும் நம்ம தண்ணி இதில் வச்சுக்கிறாங்கட்டு சுத்தமான தண்ணி தான் வந்து விரும்பிப்பட்டு குடிக்கும். அந்த வெள்ளை காய்ச்சல் வராது இருக்கிறதுக்கு தண்ணி வந்து பார்த்தோன்னா சுத்தமாக இருக்கணும். கண்டிப்பாக தண்ணியை கரெக்டாக மீண்டும் பண்ணால் வெள்ளை காய்ச்சல் வராது. ரத்த காய்ச்சல் பார்த்தோன்னா ஏன் வருதுன்னா ஹீட்டால் வருது. அது ரத்த காய்ச்சலுக்கு பார்த்தோன்னா சோத்துக்கத்தாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே இருக்க தோல் பகுதியை செதுக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை அஞ்சு முறை கழுவிட்டு அந்த ஜெல்லை நாங்கள் தண்ணியிலையோ இல்லை மிஸ் பண்ணி அது கொடுத்தோம்னா ரத்த காய்ச்சல் வராது, தடுக்கும். அதே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது பார்த்தோன்னா அம்மை நோய் வருதுன்னா அதுக்கு பார்த்தோன்னா பார்த்துருப்பீங்க கோழிக்கு பருவம் மாரி வந்திருக்கோம். அது வந்து மூஞ்சி வீக்கமாக இருக்கும். ஒன் டே சிக்குக்கு நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. வந்துச்சுன்னா அவ்வளோதான். அது இது நம்ம பெரிய கோயின்னும் போது பார்த்தோன்னா அதுக்கு வருதுன்னா மஞ்சள் விரல் மஞ்சள்னால் விரல் மஞ்சள் இருக்குது பாருங்கள். அந்த விரல் மஞ்சளை எடுத்து அரைச்சி மலைவேம்பு இதையும் அரைச்சி நம்ம ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணி குழைச்சி அதை கோயிக்கு மேலே தடையின்னு வந்தோன்னா அது பருவெல்லாம் கொட்டிடும். உள்ளுக்கும் கொடுத்தீங்கன்னா அது கோயிக்கு வந்து அக்யூரேட்டாக கிளியர் ஆகிடும். இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். என்ன நீங்கள் வெளியே நாட்டு கோழி முட்டை கிடைக்குதுன்ட்டு வாங்குங்க. அந்த முட்டை பார்த்தோன்னா வெள்ளிக்காமல் சில பேர் புரட்டாசி மாசன்ட்டு முட்டை சாப்பிட மாட்டாங்க. அந்த முட்டையை என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம அடம் வைக்கலான்ட்டு அடம் வைப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா அவங்க அடம் வைக்கும்போது பார்த்தோன்னா நாட்டுக்கோழி முட்டைன்ட்டு வைப்பாங்க, பொறிக்காது. ஏன்னு கேட்டால் அது வந்து வெளியே வந்து வாங்கின்னு வருவாங்க. அந்த முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்காது. அது வந்து வேறு ப்ரீடாக இருக்கலாம். இல்லை அது முட்டை வந்து பொறிக்க வேண்டிய தன்மை இருக்காது, கரு பற்றிருக்காது. இந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. என்கிட்ட பார்த்தோன்னா அப்படி இருக்காதுங்க. என்கிட்ட இருக்க நாட்டுக்கோயிங்க ஒரிஜினல் சிறுவடை பெருவடைன்ட்டு வான்கோயின் நம்ம எல்லாமே ஒரிஜினல் வெரைட்டியை தான் வளர்க்குறோம். இயற்கையான ஏன் நாங்கள் வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வெளியே போய் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லேயோ இல்லையோ அதுமாரிலாம் வாங்கலை. நான் கிராமத்தில் போயிட்டு தான் நாங்கள் கோயில் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு கோயிலுங்களை வாங்கிட்டு வந்து அடை வச்சு அப்படி தான் நாங்கள் படிப்படியாக முன்னேறினேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து கோயில் பார்த்தோன்னா முட்டைங்க பார்த்தோன்னா தரமான முட்டையான்னு பார்த்து தான் நாங்கள் வைக்கிறோம். முட்டை வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் வெளியே வந்து வாங்கிட்டு வரது கிடையாது. என்கிட்ட இருக்கிற முட்டை வந்து பார்த்தோன்னா நாங்கள் கொடுத்தா அவங்கக்கிட்ட பத்து முட்டை தரோன்னா பத்து முட்டையுமே கன்ஃபார்மாக வந்து ஒம்பது முட்டைனா கண்டிப்பாக பொறிக்கும். அந்த முட்டையோட தன்மை கரு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். முட்டை எங்ககிட்ட பார்த்தோன்னா ரேட் பார்த்தோன்னா ஒரு முட்டை வந்து பதினஞ்சு ரூபான்னு தரோம். நாலு சிறுவடை முட்டை, பெருவடை வந்து இருபது ரூபான்னு தரோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வான்கோயில் முட்டை வந்து முப்பது ரூபான்னு தரோம் நாங்கள். ரெண்டாவது வந்து நம்ம ஃபேன்சி முட்டை வந்து இருபது ரூபான்னு தரோம். கடகநாத்து வந்து 25 தரோம். எங்ககிட்ட வந்து கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி கரெக்டாக இதோட முட்டை இதோட முட்டை தான் கரெக்டாக தரோம். இது வந்து என்ன பண்ண பார்த்தோன்னா நாங்கள் கரெக்டாக அதுக்கு தனித்தனியாக தான் வச்சுருக்கோம். ப்ரீடிங் வந்து ஒன்றா கலெக்ஷன் ஆகி இருவட்டையாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரப்போதில்லை. எல்லாமே தனித்தனியாக தான் தரோம் நாங்கள். இதை கோயில் வந்து முட்டை எடுத்துனா இப்போ கருங்கோயின்னா கருங்கோயில் முட்டை தான் அப்படின்னு தரோம். நாங்கள் எல்லாமே கலந்தா மாரி தான் மே அனுப்போம். மேலத்தை பார்த்தோன்னா சேவல் மாரி படாமல் தனியாக தான் பிரித்து நாங்கள் அது கொட்டைகள் அமைச்சு தான் நாங்கள் வளர்க்குறோம். ரெண்டாவது வந்து ஆடு பார்த்தோன்னா இறைச்சிக்கு தரோம். ஆடு வந்து கிலோ வந்து பார்த்தோன்னா ₹500 தரோம் நாங்கள். அதுவும் லைவாக பார்த்தோன்னா நாங்கள் எடை போட்டு நம்ம மிஷின்லேயே இங்கேயே எடை போட்டு நேரடியாகவே நாங்கள் வரவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போதைக்கு பார்த்தோன்னா எங்ககிட்ட வந்து ஒன் டே சிக்கு மட்டும் தான் கிடைக்குது.
பெரிய கோழி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் சேல் முடிஞ்சிச்சு, நாங்கள் இந்த கொரோனாவில் சேல் பண்ணிட்டோம் அதிகமாக. பார்த்தோன்னா பெட்டை கோழி வந்து 600 ரூபான்னு கொடுக்குறோம். இப்போ பெரிய சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 700 தரோம் கிலோ கணக்கு போட்டு, 700 தரோம். வான் கோழி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிலோ வந்து 500 கொடுக்குறோம், 350 அந்தமாரியும் கொடுக்குறோம் கிலோ கணக்கில். பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டால் இது வந்து எங்களுக்கு கறி வந்து லைவாகவே நாங்கள் போட்டு கொடுக்குறோம். இது வந்து பீஸ் கணக்கில் கொடுத்தா நாங்கள் வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டைக்கோய் வந்து 1000 ரூபான்னு தரோம், சேவல் வந்து 1500 ரூபான்னு தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்தீங்க என் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இப்போ மாடு ஆடு கோழி எல்லாமே பார்த்துறீங்க. இது என்னன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மாடு பண்ணையோ ஆட்டு பண்ணையோ இல்லை கோழி பண்ணையோ தனியாக வளர்க்காம ஒருங்கிணைந்த பண்ணையாக வளர்த்திங்கன்னா இதில் ஒரு இன்கம் கிடைக்கும். இதை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையாக ஆடு மாடு கோழி வளர்த்தா மட்டும்தான் வெற்றிகரமாக லாபகரமாக கொண்டு போக முடியும். இந்த பண்ணை தொழிலில் பார்த்தோன்னா எதிர்காலத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.